Pa, guru kulle na kuru pe,
வணக்கம். உங்களோட பேர் ராஜேஸ்வரி. சரி, இன்றைக்கி உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக யாரோ பரிசுகள் அனுப்பியிருக்காங்க, சரியா? எத்தனை நாள் பிறந்த நாள் உங்களோட? 53. நான் பார்க்க 53 மாதிரி இல்லையே, கொஞ்சம் 40 மாதிரி இருக்குது. எங்களுக்கு மாறி சொல்லிட்டாங்க போல உங்களுக்கு 53வது பர்த்டேன்னு சொல்லி. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க உங்களோட பர்த்டேக்கு? மருமகனாக்கள் அனுப்பியிருப்பாங்க. எங்கே இருக்காங்க மருமகன்? பின்லேண்டில் இருக்காங்க. வேற யார் அனுப்புவாங்க? சரி, வேற அவங்க அங்க இருக்காங்க, சிதம்பரத்துல இருக்காங்க. சரி, இந்த மூணு பேரை தவிர்த்து வேற யாருமே அனுப்ப மாட்டாங்க அப்படியா? சான்ஸ் இருக்கு அப்படியா? வேற ஒருத்தருமே அனுப்ப மாட்டாங்களா? படியா ஜோதிச்சு பாருங்க பாப்போமா. நீங்க சொன்ன பேர்ல வேற இல்லையா? எங்களுக்கு வேற யார் அனுப்புவாங்க? அம்மா, அம்மாட பேர் அவங்க அங்கே இருக்காங்க, சோசப் பிள்ளையார் குளத்தில் இருக்காங்க. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம், சரியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்குது, சரியா? மிக்கிட்ட இருந்து அதிகமாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. பெரும்பாலும் யாராக இருக்கலாம்? மருமகனும் மகளும் தான் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. இவ்வளோ நாள்லேருந்து உள்நாள்லேருந்தும் ஒருத்தர் அனுப்ப மாட்டாங்க. உள்நாளில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க உங்களுக்கு? தம்பி இருக்கார். அவட்ட பேர் அகிலன். எங்கே இருக்கார் அவர்? லண்டனில் இருக்கார். சரி, இப்போ நீங்கள் கெஸ் பண்ணுறது யார்? இங்கேருந்து ஒரு ஆக்களை சொல்லுங்கள், உள்நாள்லேருந்து ஒரு ஆக்களை சொல்லுங்கள், யாராக இருக்குமாண்டி? உள்நாடுனா உங்களோட மகள் தான். ஓகே, இங்கேண்டா? அம்மா, அம்மாவா இருக்கலாம். ஷுவர். ஆ, சரி, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் பார்ப்போமா. சரி, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு, சரியா? இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். தெரியலையா? ஃபோட்டோ ஃப்ரேம். வேற என்ன வந்திருக்கும் தெரியலையா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் என்ன இருக்குங்க. சரி, உங்களுக்காக மூவிங் ஸ்டாண்ட் அனுப்பியிருக்காங்க, சரியா? சரி, அதோட இன்னும் கிஃப்ட் வந்துருக்குது. சரி, நீங்கள் பையனை எதிர்பார்க்குற ஆளை சொல்லுங்கள். அவங்க யாராக இருக்குமே? மகள் தான். எதை வச்சு கொஞ்சம் சொல்கிறீங்க அவங்கள இருக்குமே? அவள் தான் அனுப்பியிருப்பா. சரி, ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் பார்ப்போமா. சரி, அடுத்த கிஃப்டை பார்ப்போம். சரி, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்குது, சரியா? இது என்ன வாயிருக்கலாம் தெரியல, கெஸ்ட் பண்ணிடலாம் இருக்கா? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. அதுக்கு முதல் வாங்கிட்டு கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் என்ன வாயிருக்கும். தெரியல. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பிரசாந்த். சரி பாப்போம், லாஸ்ட்டாக நாங்கள் சொல்லுவோம், அது மூலம் கெஸ் பண்ணுங்க, சரியா? சரி, உங்களுக்காக டேபிள் லேம்ப் வந்திருக்குது. சரி, இப்போ இதெல்லாம் யார்ட வேலையாக இருக்கு? ஃபைனலாக நீங்கள் யார் எதிர்பார்க்குறீங்க? ஆனால் இன்னொரு குழு தருவா, நீங்கள் சொன்ன பேருக்குள்ளேயும் தான் வந்துருக்குது, சரியா? ஆனால் யாராக இருக்கலாம்? சரி, இன்னொரு குழுவும் தரேன், 5 பேர் அனுப்பியிருக்காங்க. 5 பேர் அனுப்பியிருக்காங்க, ஆனால் நீங்கள் சொன்ன பேரும் அதுக்குள்ளே அடங்குது. நீங்கள் தான் சொல்லணுமா? கவிஷாலி, அதிரா, அப்படி இல்லையா? இல்லை. சந்திரிகா. சந்திரிகா வேற. பவிந்தினி. பவிந்தினி வேற. கோகிலவதினி. கோகிலவதினி அவங்கள்டேருந்து வர இல்லை. சரி பாப்போம், அந்த 5 பேர் யாருன்னு சொல்லி ரெடியா? சரி, உங்களுக்காக யார் யார் அனுப்பியிருக்காங்கண்டா, உங்களோட மகன் ஃபேமிலியிலேருந்து பிரசாந்த், அம்மா தர்சி, ரூபி, நோயல். சரி, அவங்களோட ஃபேமிலி தான் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க உங்களோட பர்த்டே. சரி, நாங்கள் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் குழப்பம், நீங்கள் தான் ஷுவராக சொல்லணும் இப்படி, சரியா?
ஓகே, எதிர்பார்த்தீங்களா உங்களோட மகன் ஃபேமிலியிலேருந்து வருமானு? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? உங்களோட பர்த்டே நினைச்சு அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களை சரி உங்களை ஹாப்பியாக பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்காங்க. சரியா, எப்போவுமே உங்களை சிரித்த முகத்தோட பார்க்கணும்னு சொல்லி அவங்க தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வருதா இந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறாங்க? சரி, ஓகே. உங்களோட மகன் ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.